Hi friends, எல்லாமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு बर्थडे सेलिब्रेट பண்றவங்களுக்கு ஹேப்பி बर्थडे, மே God bless you. Okay friends, இப்போ என்னோட ரெசிபி என்னன்னா ரொம்ப ஈஸியானது என்னன்னா வெண்டிக்கா. Okay, பெண்டி இருக்குல அது வந்து நான் எப்படி கிறிஸ்பியா பொரிப்பேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். Actually எனக்கு வந்து எப்பவும் ரெண்டு டைப் செய்வேன். ஒன்னு வந்து ரொம்ப ஈஸி மெத்தட், இன்னொன்னு வந்து கொஞ்சம் கஷ்டம். அது கஷ்டம் வந்து ரொம்ப ஜாமா போடுறது. இது வந்து ரெண்டு மூணு ஜாமா தான் டக்குன்னு பொரிச்சு எடுத்துருவேன். So, நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா நான் எப்படி பொரிப்பேன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் இந்த ஓக்ரா பெண்டி நான் எப்படி பொரிப்பேன்னு பாருங்க. கிறிஸ்பியா எப்போதும் அப்படி தான் செய்வேன். ஸோ இதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வெண்டிக்காய் வாங்கிட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தான் நீங்கள் வந்து வெட்டணும். ஓகேங்களா? தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிங்க, தொடச்சிருங்க கிச்சன் டவலில். ஓகேங்களா? தொடச்சிட்டு ரெண்டாக பொழுந்துட்டு உளுக்குள்ள சீட்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க முத. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை வந்து நேராக வெட்டணும். நான் வெட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குச்சி குச்சியாக நீட்டாக ஓகேயா பாருங்கள் எப்படி வெட்டியிருக்கேன்னு. இந்த மாதிரி வெட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிங்க, தேவையான உப்பு. நான் வந்து இங்கே வந்து ஃபிஷ்ஷோட கறி பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மஞ்சத்தூள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி உறுப்பு வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபிஷ்ஷோட தான் போடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளா தப்புஞ்சாகும் அதையும் போடுறேன். போட்டு கையில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா அல்லாமல் அழகாக கோட்டாக ஆகணும். கோட்டிங் ஆச்சு பாருங்க, அழகா ஓகேங்களா முடிஞ்சு. இப்போ நம்ம பொரிக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸி, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். குரோப்போ மாதிரி இருக்கும், கிறிஸ்பியாக. நான் இப்படி தான் இப்போதும் செய்வேன். ஓகே, இப்போ பொரிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இரும்புச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாயிருச்சு, மொதல் கருப்பில் பொரிச்சுக்குவோம். ஓகேங்களா? போட்டுட்டு ஓடிடணும், ஏன்னா மிச்சமாக தெடிக்கும் எண்ணெய் கருப்பில் வர கொஞ்சம் தண்ணியாக இருக்கு என்னோட. மொதல் கருப்பிலையை பொரித்து எடுத்துக்குவோம். ஃப்ளேமை வந்து லோவாக வைக்காதீங்க, அதுக்குன்னு ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, மீடியமில் வைங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம பொரிக்கலாம். இப்படி தானே இருக்கு, இப்படி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்க வேண்டிதான். எடுக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள், அது மாதிரி ஆகும் பாருங்கள், கிறிஸ்பியாக வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள். இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துட வேண்டிதான். ஓகே, ஸோ இருக்கிற பேலன்ஸாக போடுவோம். ரொம்ப ஈஸி, இது சூப்பராக இருக்கும். ஓகே, பொரிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சிட்டேன் பார்த்தீங்களா, சரியான இப்போ ஒடியது பாருங்கள், சரியான கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். ஓகேங்களா? ஒன்று பொரிப்பேன், அது கொஞ்சம் ஜாமான்லாம் கொஞ்சம் கூட போடணும், அதுவும் நான் உங்ககிட்ட காமிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வீடியோ செய்கிறேன். ஓகேங்களா? நான் இப்படி தான் பொரிப்பேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பொரிச்சிட்டேன். எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சேன் பார்த்தீங்களா, இது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேங்களா? கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், குரோப்போ மாதிரி. அவ்வளோ நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் நார்மலி ரெண்டு டைப்
டைப்பில் பொரிப்பேன். வெண்டிக்காய் ஒன்று வந்து இது இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் ஓகேங்களா. ஒன்று வந்து கொஞ்சம் கஷ்டம், அதாவது கொஞ்சம் ரொம்ப ஜாமா போடுவோம், அதுக்கு நான் கஷ்டம்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இது ஓகேங்களா, ரொம்ப ஈஸி மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் யார் யார் ஏற்கனவே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என்னோடய சேனல் லிங்கை கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஓகேங்களா. தேங்க்யூ.